அனைவருக்கும் சேஷப்பிரியாவின் அன்பு வணக்கம். இன்று நாம் பார்க்கப் போவது எழுத்தாளர் திருமதி சித்ரா ரமேஷ் அவர்கள் எழுதிய நவீன சுயம்வரம் பாகம் 6. இதுவரை சஹானாவுக்கும் வெங்கட்டுக்கும் பரஸ்பரம் ஒருத்தர ஒருத்தர் ரொம்ப பிடிச்சு போச்சு. அதனால ரெண்டு பேருமே கல்யாணத்துக்கு சம்மதம் தெரிவிச்சாங்க. சம்மதம் தெரிவிச்சிட்டு தன்னோட அலுவலக வேலை நிமித்தமா வெங்கட் சைனாவுக்கு கிளம்பி போயிட்டான். 3 மாசம் ஓடினதே தெரியல. சைனாலேந்து நினைச்ச போதெல்லாம் போன் பண்ணுவான். நேரம் போறதே தெரியாம ரெண்டு பேரும் பேசிண்டே இருப்பாங்க. சஹானாவோட அம்மா சௌமியா, போருண்டி, கல்யாணத்துக்கு அப்புறம் என்னதான் பேசுவ அப்படின்னு சொல்ற அளவுக்கு பேசிட்டு இருந்தாங்க. அப்பாவும் அம்மாவும் கல்யாண சத்திரம், புடவை, நகை, சீர், இன்விடேஷன் இப்படியெல்லாம் அலைஞ்சிட்டு இருந்தாங்க. ஆனா வெங்கட்டோட அம்மா கல்யாணி கிடைக்கிற சத்திரத்துல பண்ணிடுங்கோ, பெரிய கல்யாண மண்டபம்லாம் வேண்டாம் அப்படின்னு பெண் வீட்டுக்கு சாதகமா பேசிட்டு இருந்தா. ஆனா சௌமியா விடல, அவ அப்படிதான் ஏதாவது சொல்லுவா. அப்புறம் லைஃப் லாங் என்னோட கல்யாணம் சுமாரா நடந்ததுன்னு எந்த குறையும் சஞ்சுவுக்கு இருக்கக்கூடாது, எல்லாம் நன்னாவே பண்ணுவோம் அப்படின்னு சௌமியா ஏற்பாடுகளை பண்ணினா. எந்த குறையும் இல்லாம சஹானாவோட கல்யாணம் அமோகமா நடந்தது. சங்கீத், மெஹந்தி அப்படின்னு கல்யாணத்துக்கு முதல் நாள் சஹானா ஆசைப்பட்டபடி கொண்டாட்டமா இருந்தது. மறுநாள் கார்த்தால மடிசார் புடவையில மதுரை மீனாட்சி அம்மன் போல இருந்தா சஹானா. கையில கிளி மட்டும் கொடுத்தா அப்படியே மீனாட்சி தான் என் மருமா அப்படின்னு சௌமியாவோட அண்ணா பெருமை பொங்க சொல்லினான். உற்றார் உறவினர் வாழ்த்த மங்கள மேளம் முழங்க சஹானா திருமதி வெங்கட்ராமனாக ஆனாள். கல்யாணம் முடிஞ்ச கையோட அவங்களோட வீட்டுக்கு அழைச்சிண்டு போறதுக்கு ஏற்பாடு பண்ண ஆரம்பிச்சாங்க. சௌமியாவுக்கு அப்போதான் ஏதோ உரைச்சுது. இனிமே நம்மளையே சுத்தி சுத்தி வந்த பெண் இல்ல நம்ம சஹானா. அவளுக்குன்னு வீடு, புது உறவுகள், அவளோட சுகம் துக்கம் எல்லாத்துலயும் பங்கேற்க ஒரு துணை எல்லாம் இருக்கு இப்போ அப்படின்னு நினைச்சிண்டா சௌமியா. முகூர்த்த புடவைய மாத்திண்டு கிரகப்பிரவேச புடவையில எளிமையான நகைகளோட கழுத்துல மஞ்சள் கயிறு மினுங்க சௌமியா எதிர்க்க சஹானா வந்து நின்னபோது சௌமியாவோட கண்கள்ல கண்ணீர் பெருகி வந்தது. பொண்ணுக்கு கல்யாணம் கல்யாணம்னு புலம்பின் இருந்த, இப்ப கல்யாணம் ஆகி அவாத்துக்கு போகும்போது என்ன அழுக அப்படின்னு ராஜன் அதட்டினான். ஆனா சௌமியா கல்யாணியோட கைய பிடிச்சுண்டு, உங்க ஆத்துல இவள இன்னொரு பொண்ணா நீங்க நினைச்சு பாத்துக்கணும். சஹானாவுக்கு உங்க வீட்டு வழக்கம் என்னன்னு தெரியாது. ஏன், அவளுக்கு மெட்ராஸ் வாழ்க்கையே தெரியாது. நீங்க தான் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அழவே ஆரம்பிச்சிட்டா சௌமியா. கல்யாணி சொன்னா, என்ன சௌமியா இது, எனக்கு தெரியாதா, நம்ம எல்லாரும் இப்படித்தானே இன்னொருத்தர் வீட்டுக்கு மாட்டு பொண்ணா போனோம், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ரொம்ப ஆறுதலா பேசினா கல்யாணி. அந்த சமயத்துல சஹானா, என்ன சௌமி, இதுக்கு தானே இவ்வளோ நாளா தவிச்ச, ஆர் யூ ஹாப்பி அப்படின்னு கேட்டா. அவ்வளவுதான், சௌமியாவுக்கு துக்கம் தாங்க முடியல, ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டா. இதெல்லாம் பார்த்து வெங்கட்டுக்கு வேடிக்கையா இருந்தது. ஆன்டி, சஹானா என்னைக்கு உங்க பொண்ணுதான், இப்படி நீங்க அழுதா இன்னொரு வெள்ளத்தை எங்க சென்னை தாங்கவே தாங்காது அப்படின்னு வெங்கட்டும் கிண்டல் பண்ணான். சஹானா புறப்பட்டா. வெங்கட்டோட சகோதரிகள் ரெண்டு பேருமே சஹானாவுக்கு அதுக்குள்ளேயே ஃப்ரெண்டாகி இருந்தாங்க. 3 பேரும் ஏதேதோ பேசி சிரிச்சுட்டு இருந்தாங்க. ஒரு வழியா வெங்கட்டோட வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. சஹானா, இன்னைக்கு ராத்திரி ஒரு சாதமும் பருப்பும் நீ வைக்கணும், அப்புறம் உனக்கு பாயசம் பண்ண தெரியுமா அப்படின்னு கல்யாணி கேட்டா. சரி ஆண்டி, பண்றேன், எவ்வளோ வைக்கணும்னு சொல்லுங்க அப்படின்னு சஹானா சொன்னா. சஹானா, அதெல்லாம் அம்மா செய்வா, சும்மா பக்கத்துல போய் நில்லு போறோம் அப்படின்னு வெங்கட்டோட 2வது தங்கை வர்ஷினி சொன்னா. போடி சமத்து வழியறது, நீ வாம்மா, ஒரு சம்பிரதாயத்துக்கு சொன்னேம்மா, மூஞ்ச அலம்பிண்டு வேற புடவை கட்டிக்கோ, விளக்கேத்தனும், அப்புறம் சிம்பிளா ஒரு சமையல், பூக்கார் அம்மா கிட்ட சொல்லியிருக்கேன், பூ கொண்டு வருவா, மாடி ரூமை டெக்கரேட் பண்ணணும், வெங்கட் தூங்குறான் போல இருக்கு, போய் எழுப்பு அப்படின்னு சொன்னா கல்யாணி. மாடி ரூமுக்கு போனா சஹானா. வெங்கட் அசந்து தூங்கிட்டு இருந்தான். இவ அவனை தட்டி எழுப்பினதோ, என்ன பொழுது விடிஞ்சிடுதா அப்படின்னு கேட்டான். அட பாவி, உனக்கு பொழுதே விடிஞ்சிடுதா அதுக்குள்ள அப்படின்னு மனசுல நினைச்சிண்டு அம்மா கீழே வர சொன்னா. இந்த ரூம் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னா சஹானா. என்ன, உனக்கு தனி ரூமா,
அப்படின்னு குழப்பமா கேட்டுண்டு கீழே இறங்கி போனான் வெங்கட். வேலைக்காரம்மா வந்தாங்க. சிங்கப்பூர் அம்மா, நான் இந்த ரூமை இப்ப பெருக்கணும், பூக்காரம்மா வந்துடும், நீ இங்கேயே இருக்கியா அப்படின்னு கேட்டா அந்த வேலைக்காரம்மா. நான் குளிக்கணும், நீங்க கிளீன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூமுக்கு போனா சஹனா. சல்வார் கமீஸ் போட்டுண்டு அவ வெளியே வந்தப்போ அறையே மாறி இருந்தது. புது மெத்த எல்லா இடத்துலயும் பூக்கள். என்னம்மா தலைய பின்னி விடட்டுமா, பூ வச்சு விடணுமே அப்படின்னு அந்த பூக்காரம்மா கேட்டாங்க. எனக்கு தலை நிறைய பூ வச்சுண்டா தலை வலிக்கும், கொஞ்சமா வைங்க அப்படின்னு சொன்னா சஹானா. ஏம்மா செல்வர் கமீஸ் போட்டுருக்க, சாந்தி முகூர்த்த புடவை இருக்குமே அதை கட்டிக்கலையா அப்படின்னு கல்யாணி கேட்டதும் அம்மா கொடுத்து அனுப்பின புடவை ஞாபகம் வந்தது சஹானாவுக்கு. மெல்லிய வெண்மையில சிவப்பு பார்டர் போட்ட புடவை. சரி வெங்கட்டோட பட்டு வேஷ்டி இருக்குல்ல அதையும் எடு அப்படின்னு சொன்னா கல்யாணி. சஹானா அதை எடுத்து கொடுத்ததும் வாங்கிண்டு கீழே இறங்கி போனா. கொஞ்ச நேரத்துல ஏய் வெங்கட், செம்ம மாமா லுக்ல இருக்க அப்படின்னு பட்டு வேஷ்டியில இருந்த வெங்கட்ட பார்த்து வர்ஷினி கிண்டல் பண்ணா. எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுட்டு பாத்திரங்களை எல்லாம் ஒழிச்சு போடுறதுக்கு உதவி பண்றதுக்காக அங்கேயே நின்னு இருந்தா சஹானா. சஹானா அதெல்லாம் சாந்தா பாத்துப்பா, கல்யாணத்துல எடுத்த போட்டோலாம் லேப்டாப்ல டவுன்லோட் பண்ணியிருக்கேன், வா வா பாக்கலாம் அப்படின்னு அர்ச்சனா கூப்பிட்டா. மூணு பேரும் ஹால்ல உட்காந்து லேப்டாப்ல போட்டோகளையெல்லாம் பார்த்து சிரிச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் கல்யாணி வந்து ரொம்ப நேரமாச்சு, எல்லாரும் படுக்க போங்க, சஹானா கிச்சன்ல பால் இருக்கு பாரு, எடுத்துட்டு மாடிக்கு போமா அப்படின்னு சொன்னா. மாடிக்கு போனதும் என்ன போட்டோலாம் பார்த்தாச்சா அப்படின்னு கிண்டலா கேட்டான் வெங்கட். ஏன் நீயும் வந்திருக்கலாம் தானே, ரொம்ப நேரம் ஜாலியா பேசியிருந்திருக்கலாம், செம்ம காமெடியா இருந்தது அப்படின்னு சொன்னா சஹானா. ஷப்பா நீ இப்படியெல்லாம் சொல்லுவேன்னு தான் நிறைய நான் ஏற்கனவே பேசியாச்சு அப்படின்னு இவளை பார்த்து கிண்டல் பண்ணா வெங்கட். நாட்கள் ஓடினதே தெரியல. வெங்கட் சிக்காகோ கிளம்பின் இருந்தா. அம்மா மிக்சி அங்க இருக்கும்மா, எனக்கு எதுவும் வேண்டாம். சஹானா வேற எக்கச்சக்கமா லகேஜ் கொடுத்துருக்கா, நான் எல்லாத்தையும் எடுத்துட்டு போக முடியாது. சஹானாவோட அப்பா ஏதாவது ஷிப் பண்ணி அனுப்புறாரான்னு கேளு, அப்போ நீ கிரைண்டர் மிக்சி எல்லாத்தையும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு பெட்டிய மூடினா வெங்கட். அர்ச்சனா இங்க வா, நீ எந்த முடிவெடுத்தாலும் யோசிச்சு பண்ணு, அந்த கௌஷிக்கோட வேணா பேசிப்பாரு, அவனுக்கு என்ன காரணத்தால டிவோர்ஸ் ஆச்சுன்னு அப்பா ஆள் வச்சு என்கொயர் பண்ணுவாரு. நான் பேசி பார்த்த வரைக்கும் எல்லாம் ஓகேவாதான் தோன்றது, இருந்தாலும் அவசரப்பட வேண்டாம் அப்படின்னு சொன்னான் வெங்கட். அந்த அறையோட மூலையில வெங்கட்ட குறுகுருன்னு பார்த்துண்டு சஹானா நின்னு இருந்தா. கல்யாணம் முடிஞ்சு 2 வாரம் ஓடியே போச்சு. கையில வச்ச மருதாணி கொஞ்ச கொஞ்சமா நேரம் குறைஞ்சுட்டே வந்தது. முகத்துல மட்டும் இன்னும் கல்யாண களை மிச்சம் இருந்தது. கோவில்கள் விருந்துகள் வெங்கட்டும் அவளும் தனியா சுத்தினது. இப்படின்னு நாட்கள் போனதே தெரியல. வெங்கட் கிளம்பினதுமே சஹானாவும் சிங்கப்பூருக்கு போகணும், மறுபடியும் வேலையில சேரணும். வெங்கட் US வீடு பார்த்து எல்லா ஏற்பாடும் பண்ணப்புறம்தான் சஹானா அமெரிக்கா போக முடியும். இந்த பிரிவு எத்தனை நாட்களோ ரெண்டு பேருக்குமே தெரியல. சஹானா கிட்ட வந்தான் வெங்கட். ஜானோ போன உடனே எவ்வளோ சீக்கிரம் வீடு பார்க்க முடியுமோ பார்த்து உன்ன கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அவனை நல்லபடியா அமெரிக்காவுக்கு அனுப்பி வச்சுட்டு சஹானா சிங்கப்பூருக்கு வந்தா. சிங்கப்பூர் வந்ததும் அவளுக்கு ஒரு புது உற்சாகமே வந்தது. தன்னோட வீடு தன்னோட அறை நுழைஞ்சதும் அப்பாடான்னு இருந்தது அவளுக்கு. அம்மா இன்னைக்கு முழுக்க தூங்க போறேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு போய் படுத்துட்டா. அம்மா அவளை தொந்தரவே பண்ணல. ஊர்ல இருந்த அந்த 2 வாரங்களும் சஹானா தான் போன் செய்து அவ அம்மா அப்பா கிட்ட பேசினா. ஆனா அம்மா அப்பா கார்த்திக் யாருமே சஹானாவை கூப்பிடல. அத சஹானா உணரவும் இல்ல. வழக்கம் போல வேலைக்கு போறதும் வீட்டுக்கு வருதுமா பரபரப்பா இருந்தா சஹானா. அம்மா தான் அவ்வப்போது வெங்கட்டுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டு அதையெல்லாம் சமைச்சு பாரு அப்படின்னு சஹானா கிட்ட சொன்னா. அப்பாவும் உனக்கு அங்க டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதா பாரு, இல்லனா அங்க போய் வேலை தேடணும் அப்படின்னு சொன்னார். இந்த வேலை விஷயம்தான் அவளுக்கு உறுத்தின்றே இருந்தது. சஹானாவால இல்லத்தரசியா சும்மா வீட்டுல இருக்கிறத கற்பனை கூட பண்ண முடியல. வெங்கட் கிட்ட 2-3 தடவை கேட்டா. அவன் ஆர்வமா அதுக்கு எந்த பதிலும் சொல்லல.
வேலைக்கு போறது அங்க ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை ஜானு. ஆனா நீ முதல்ல அங்க வந்து செட்டில் ஆகணும், டிரைவிங் செய்ய கத்துக்கணும். ஃபேமிலியில நமக்கு இன்னும் நிறைய கமிட்மெண்ட் ஆயிடுத்துன்னா நீ வேலை வேலைன்னு அலைய முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு என் குழந்தைகளை கவனிச்சுக்க அம்மா பக்கத்துலயே இருக்கணும். என் ஃப்ரெண்ட்ஸோட வைஃப் நிறைய பேர் வேற ஊர்ல வேலை பார்த்துண்டு ஃபேமிலி ஸ்டார்ட் பண்றதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கா. சாரி, எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. நீ வேணா டான்ஸ் கிளாஸ் எடுக்க ஆரம்பி, கோவில்ல அதுக்கு நிறைய இடம் இருக்கு, நிறைய பேர் வருவா அப்படின்னு சொன்னான் வெங்கட். சஹானாவுக்கு இந்த விஷயம் கொஞ்சம் நிருடலா தான் இருந்தது. நன்னா படிச்ச பெண் வேணும், நல்ல வேலையிலயும் இருக்கணும், ஆனா தனக்குன்னு ஒரு அடையாளம் இல்லாம இருக்கணும். இது எப்படி நடக்கும்? வெங்கட் கிட்ட சொன்னா. சாரி, அந்த மாதிரி என்னோட கரியரை பத்தி யோசிக்காம சாதாரண ஹவுஸ் ஒய்ஃபா இருக்க முடியாது. குழந்தை பெத்துக்கிறத பத்தி பிளான் பண்ணணும். அது வரைக்கும் நான் வேலைக்கு போவேன் அப்படின்னு தீர்மானமா சொல்லிட்டா சஹானா. நவீன சுயம்வரம் தொடரும்.